ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மசாலா. நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்தியா வெஸ் சவுத் ஆப்பிரிக்கா நாளை கேப்டவுனில் சரியாக 9:30 மூன்றாவது ட்வெண்ட்டி தொடங்க உள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளது. நாளை நடக்கும் இறுதிப் போட்டி ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக அமையும் என்றே சொல்லலாம். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் நிர்வாகத்திடமிருந்து தற்போது கிடைத்த அப்டேட், நாளைய போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவிடம் தோற்றுவிட்டால் அந்த அணி பயிற்சியாளர் ஓடிஸ் கிப்சன் பதவிக்கு சோலிக்கே பீச்சே காகே என்று சவுத் ஆப்பிரிக்கா நிர்வாகம் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துள்ளது. இந்த முடிவு குறித்து தென்னாப்பிரிக்கா நிர்வாகம் கூறியது, இந்திய தொடர் முடிந்தவுடன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆஸ்திரேலியா வருகிறது. இதனை மனதில் கொண்ட சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் நிர்வாகம் அதிரடியாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இதன் மூலம் சவுத் ஆப்பிரிக்காவை இந்திய அணி நாளை சோலிக்கே பீச்சே காகே ஆக்கிவிட்டால் அந்த அணி பயிற்சியாளர் ஓடிஸ் கிப்சன் பதவிக்கு நாளையுடன் இறுதிப் போட்டியாக அமையும் என்றே சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைய போட்டியில் இந்தியா உறுதியாக வென்று சவுத் ஆப்பிரிக்கா பயிற்சியாளர் ஓடிஸ் கிப்சனை டண்டனக்கா ஆக்குமா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் செய்து மறக்காமல் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.